ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா ஒரு கேக் பண்ண போறோம். சிறப்பான சுவையான ஒரு ஆரோக்கியமான கேக் எப்படி செய்றோம் அப்படிங்கறது இந்த வீடியோக்குள்ள பாப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக் ஏன் நம்ம அவ்ளோ ஸ்பெஷல் அப்படினு சொல்றேனா இந்த கேக் செய்யிறதுக்கு நம்ம மைதா யூஸ் பண்ண போறதுல பால் தேவையில்ல முட்டையும் தேவையில்ல முக்கியமான ஒண்ணு சக்கரை நம்ம யூஸ் பண்ண போறதே இல்ல. சோ இந்த கேக் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படினு சொல்லி நாம இப்ப பார்க்கலாம். சோ நம்ம கேக் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைனா வாழைப்பழம் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா கோதுமை மாவு இது வந்து நம்ம வாங்கி காய வச்சு அரைச்ச கோதுமை மாவு ஏனா நம்ம கடையில வாங்குற கோதுமை மாவு அரைச்சா ரொம்ப ஸ்டிக்கியா ஜவ்வு மாதிரி இருக்கும். இது ரொம்ப பவுடரியாவும் இல்லாம கொஞ்சம் தர்தர் அப்படின இருக்க மாதிரி நம்ம பண்ணி வெச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் கொஞ்சமா பட்டர் பட்டர் இல்லேனாலும் பரவாயில்லை தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் இல்ல ghee நெய் எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அப்புறம் கொஞ்சமா ராகி பவுடர் மாதிரி இல்லாம கொஞ்சம் கொரகரன்னு அரைச்சு வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் நமக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து பாதாம் முந்திரி வால்நட் அதுக்கு அப்புறம் ஃபிளாக்ஸ் சீட் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க அது அது வந்து இதுவும் பவுடரா இல்லாம இடிச்சு வச்சிருக்கு. வேர்க்கடலை வேணாலும் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சோ அவ்வளவுதான். ஓ இப்போ வந்து நம்ம கேக் செய்யறதுக்கு மாவு வந்து தயார் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா 1 கப் கோதுமை மாவு அப்புறம் 1 கப் ராகி மாவு ராகி மாவு இல்லைனாலும் கோதுமை மாவு இன்னொரு கப் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாமே பாதாம் ஆளி விதை வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் சக்கரை எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. சோ இத வந்து நல்லா பிசையணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வேணா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்புறம் கொஞ்சமா பட்டர் இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். இப்ப நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த மாவு பிசையறதுக்கு தண்ணி ஆட் பண்ணவே கூடாது தண்ணியே சேர்க்க கூடாது. வேணும்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட நம்ம சேர்த்திக்கலாம். அப்புறம் நான் இப்போ கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா இந்த பதத்தில் இருக்கணும் கொஞ்சம் ஓகே. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் வேணும்னா நம்ம கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 6 வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு இனிப்பு இதில் சரியாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன். வெண்ணெய் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. தேங்காய் எண்ணெய் இல்லை ஆலிவ் ஆயில் அது இருந்தால் நம்ம எடுத்து தடவி வச்சுக்கணும். இப்போ வந்து இதில் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு எல்லாமே எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா மாவையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா அமுத்தி இந்த தட்டில் வச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு தட்டு இல்லை பாத்திரம் எதுனாலும் எடுத்து நம்ம அதில் நல்லா மாவை அமுத்தி இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணி சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து உள்ள இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு மூடி போட்டலாம். இப்படி மூடி போட்டலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பாருங்க வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போ 25 நிமிஷம் ஆச்சு. கேக் எப்படி வெந்திருக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம். குத்தி எடுத்தோம். நம்மளுக்கு எதுவும் ஒட்டலை. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ கேக் இட்லி பாத்திரத்துல இருந்து தட்டுக்கு மாத்திட்டோம் சோ நம்ம எடுக்கும் போது இந்த சைடுல மசால எல்லாமே ரெண்டு தட்டு ரெண்டு டைம் தட்டிட்டு எடுத்தா நமக்கு கேக் நல்லா வந்திருக்கும் கேக் பாருங்க இவ்வளவு அழகா வந்திருக்கு ஆஹா இப்ப நம்ம கட் பண்ணி பாப்போம் இந்த கேக் உடனே இது சூடா இருக்கும் போதே நம்ம பீஸ் போட்றணும் இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தறலாம் சோ இது பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு நட்ஸ் எல்லாமே தெரியுது ஓகே இது நம்ம சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து நம்ம வந்து சக்கரை எல்லாம் இதல சேர்த்தவே இல்ல ஆனா நமக்கு வந்து இனிப்பு சுவை நிறைய வருது இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கேக் இது வந்து sugar patient சின்னவங்க பெரியவங்க இருந்து எல்லாரும் இத சாப்பிடலாம் இத வந்து நமக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வெச்சு நம்ம இத சாப்பிடலாம் சோ இது வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க சோ இவ்வளவு நேரம் பொறுமையா எங்க வீடியோ பார்த்ததுக்கு உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பாய்